சங்கம் மூலிமா அம்மாவுடைய லோன் வாங்கி என் பிள்ளைங்களை ஒரு இதை படிக்க வச்சு அதுங்களுக்கு ஒரு ஆளாக்கி இப்போ ஆஃபீஸ் மூலிமா வேலை செய்கிறாங்க. நானும் அம்மாவுடைய லோன் வாங்கி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ முன்ன கூட இப்போ தெரியாமல் இருந்தேன், இப்போ எல்லாமே தெரிஞ்சுக்கினேன். இப்போது கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நாங்கள் நல்லா இருக்கிறோம். என் பிள்ளைங்களும் நல்லா ஆஃபீஸ் வேலைக்கு போதுங்க. எங்கள் வீட்டுக்காரர் இப்போ நல்லா சம்பாதிக்கிறாரு, நாங்களும் நல்லாயிருக்கோம். இந்த ஒர்க்கிங் மந்த்ஸ் போகிறோம். மெட்ராஸில் மட்டும் செயல்படலை, ஆந்திரா கர்நாடகாலையும் செயல்படுறதுங்கிறதுக்கு சில உதாரணங்கள். இங்கே தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் நவநீதவன் ஒரு அவர் ரொம்ப படிக்கலை, பட் ஆனால் இஸ் அ வெரி ஸ்மார்ட் உமன். நல்ல அவள் வந்து எங்களுக்கு ஒரு சூப்பர்வைசராக வந்தாள். அதையும் ஹெல்த்தில் வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸை ஜனங்களுக்கு கொண்டு போகிறதுல ரொம்ப கெட்டிக்காரியாக இருந்தாள். அதனால் அவளை பொறுத்த வரைக்கும் தான் என்னென்ன கற்றுட்டாளோ அதையெல்லாம் ஃபேமிலிக்கே அப்ளை பண்ணி அவளோட ரெண்டு பெண்களையும் நல்ல முறையில் படிக்க வச்சு, ஒன்று ஆடிட்டராக போயிடுத்து இப்போது ஓடிட்டு போயின்ட்டுருக்கு, இன்னொரு பொண்ணு வந்து என்ஜினியராக படிக்கிறது. இது கண் கூட நாங்கள் பார்க்குற கேஸ்லேயே ஸ்டில் சீஸ் ஒர்க்கே அவள் இன்னும் எங்களோட வேலை செய்கிறார். அதே மாதிரி ஆந்திராவில் சூரியகுமாரின்னு ஒருத்தி ஆரம்பத்தில் வந்தான் பாவன் கேட்டேன், அவளுக்கும் படிக்கவே இல்லை. அவள் புருஷன் ஒரு ஆர்டினரி டெய்லராக இருந்தால் அதில் கூட அவனுக்கு ஒன்றும் வருமானம் ஜாஸ்தி இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு படிக்கவே இல்லை. அப்புறம் ஓரளவுக்கு இப்போ அவள் கிராண்ட் டாட்டர் எல்லாத்தையும் படிக்க வச்சு அது வந்து இப்போது எம்பிஏ பண்ணிவிட்டு விசாகப்பட்டினத்தில் நல்ல வேலையில் இருக்குது அந்த பொண்ணு. எங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து ஏழ்மேல் நிலையில் இருக்கிற பெண்களுக்கு மட்டும் வாழ்க்கையில் முன்னேற்றம்னு சொல்ல முடியாது. நடுத்தர வர்க்கங்கள் கூட நிறைய பேர் வந்தவங்க நல்ல ஒரு நிலைமைக்கு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் வந்திருக்காங்க. அதோடு இல்லாமல் இங்கே சங்கத்தில் வேலை செய்கிற பெண்களோட பிள்ளைகள் படித்ததோடு மட்டுமல்லாமல் சங்கத்தில் லோன் வாங்குகிற பிள்ளைகளோட குழந்தைகளுக்காக தாம்பரத்தில் வந்து இங்கே தாய் தகப்பனை இழந்த பிள்ளைங்க, தகப்பன் இல்லாத பிள்ளைங்க இவங்களுக்கெல்லாம் கூட ஹோம்ஸ் வச்சு ரன் பண்ணுறோம். அதே மாதிரி ரூரலில் திண்டுக்கல்லில் வந்து நிலமற்ற விவசாய பெண்களுக்காக பெண்களோட குழந்தைகளுக்காகவும் ஹாஸ்டல்ஸ் வச்சு ரன் பண்ணுறோம். அது மாதிரி எல்லா இடங்கள்லையும் வந்து எங்கெங்கே பெண்கள் கஷ்டப்படுறாங்களோ அங்கேயெல்லாம் இந்த சங்கம் போய் வேலை செஞ்சுருக்கு. சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நான் 30 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பித்த சங்கம் இது. அப்போ இருந்த ஒரு கீழான நிலைமை, நலிவுற்ற சமுதாயம், அதெல்லாம் ஓரளவுக்கு மாறி அவங்கெல்லாம் நல்ல முறையில் முன்னேறி வராங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஹையர் சொசைட்டிஸில் மிடில் கிளாஸ்லலாம் வெளிநாட்டுக்கு போனோம்னு போயிடுறாங்களோ, அப்போ இப்போ அந்த குழந்தைகள்லாம் அந்த ஸ்லம்ஸ்லேருந்தும் வில்லேஜ்லேருந்தும் இருக்கிற சொசைட்டிஸ் எல்லாம் சொசைட்டிஸ்லேருந்து வர குழந்தைகள் இன்ஜினியர்ஸாகவும் டாக்டர்ஸாக வர முடியிறதோ என்னமோ நிறைய இன்ஜினியர்ஸாக வந்திருக்காங்க. அதுதான் என்னோடய மெசேஜ் என்னென்னா, இன்றைக்கி நம்ம தேவை என்னங்கிறத நம்ம அறிஞ்சு சொல்கிறத நம்ம அரசாங்கங்கள் கேட்கணும். இத்தனை ஆண்டுகளில் பெண்கள் ஓரளவுக்கு தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தைரியமாக உள்ளவர்கள் அப்படிங்கிறத உலகத்துக்கு ஓரளவுக்கு எங்களால் தெரிவிக்க முடிஞ்சது, உணர்த்த முடிஞ்சது. அதே நேரத்தில் பெண்களும் அவங்க லீடர்ஷிப்பை பயன்படுத்தி குடும்பத்துலேயா இருக்கட்டும், வெளியில் அவங்க தொழில் செய்யும் இடத்துலையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல முறையில் எல்லாருக்கும் ஒரு நல்ல விதமான ஒரு முன்மாதிரியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஒன்றும் முன்மாதிரியாக இருக்கணும்னா நான் பெரியவங்களாம் சொல்கிற மாதிரி அந்த ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறதுலையோ மற்றதுலையோ நான் சொல்லலை, அறிவுத்திறனில் சொல்கிறேன் நான் அவங்கள பொறுத்த வரைக்கும். அதனால் அவங்க வந்து தங்களோட கடமை என்ன, தாங்க எவ்வளவு பலன் அடைஞ்சாங்களோ அந்த பலனை அடுத்த தலைமுறையும் அடையக்கூடிய அளவுக்கு சமுதாயத்தில் ஒரு முன்னேற்றத்தை உருவாக்க வேணும்னு நான் நினைக்கிறேன். இதுவே என்னுடைய விருப்பம். நன்றி, வணக்கம்.